நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைய தீம்தனா நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்து கொள்றதுக்காக நான் இன்றைய நாளில் வந்திருக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி மூலமாக நீங்களும் எங்களோட இணைந்து கொண்டு பயணிக்க போறீங்க. இன்றைய நிகழ்ச்சியும் எங்களுக்கான ஒரு களமாக, உங்களுக்கான ஒரு களமாக இன்றைய நிகழ்ச்சி வந்து அமையப்பெற காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எங்களோட பயணிக்கலாம். இந்த நிகழ்ச்சி பற்றி அனைவரும் அறிந்த விடயமே எங்களுடைய நடனம் எவ்வளவு தூரம் மேம்பட்டு இருக்கிறது, அதை வளர்த்து செல்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ச்சியாக வார வாரம் உங்களோட இணைந்து கொள்வது வழக்கம். இன்றைக்கும் அவ்வாறு தான் திறமையான நான்கு மாணவர்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அவங்களுடைய திறமைகளை இந்த நிகழ்ச்சி மூலமாக கண்டு மகிழப் போகின்றோம். அதோடு சேர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு இரண்டு நடுவர்கள் என்பது ரொம்ப அவசியமான ஒரு விடயம், அவங்களையும் அழைத்து வந்திருக்கின்றோம். கொஞ்சம் நாளாக நிகழ்ச்சிக்குள்ள வந்தாங்க, அப்புறமா கொஞ்சம் நாளாக நிகழ்ச்சிக்குள்ள காணப்போறையில் இன்றைய நாளில் இரண்டு பேருமே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார். அதில் ஒருத்தர் தான் திருமதி பானு ருகுநாஸ். வணக்கம் பானு, எப்படி இருக்கிறீங்க? எங்கே போயிருந்தீங்க? சரி, ரொம்ப சந்தோஷம் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கொள்கிறோம். அதோடு சேர்ந்து இன்னொரு நடுவரும் இவங்களும் சென்ற வாரங்களில் வரையில, ஆனால் அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற காலகட்டத்தில், எங்களுடைய தீம்தனை ஆரம்பித்த காலகட்டத்தில் இவங்க ஒரு நடுவராக இருந்தாங்க. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை அவங்களும் சிறப்பிக்க தயாராக இருக்கின்றார். அதே போல் பார்க்கலாம் அவங்க திருமதி நிரோஜனா அகிந்தன் அவர்கள். வணக்கம் நிரோஜனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறமா சொல்லுங்கள், நிறைய காலத்துக்கு சிறப்பிக்க தயாராக இருக்கின்றார்கள். இவங்களோட சேர்ந்தான் எங்களுடைய நிகழ்ச்சியும் பயணிக்க போகின்றது. அந்த வகையில் இன்றைக்கும் நாங்கள் சில புது மாணவர்களை எங்களுடைய நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்ததாக தயாராக இருக்கிறோம். ஆனால் நிகழ்ச்சியின் ஆரம்ப மாணவியாக இவங்க நிகழ்ச்சிக்கு அறிமுகமான ஒருத்தங்க, தெரிந்த ஒரு முகம் என்று சொல்லலாம், பிரக்ஷனா அருள்ராஜ் தான் வரப்போறாங்க. இன்றைக்கு என்ன உருப்படியினூடாக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பயணித்து கொண்டு போக, அதாவது கடத்தி செல்ல போகின்றோம் என்று சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடும். அந்த வகையில் இன்றைக்கு புஷ்பாஞ்சலி உருப்படியினூடாகத்தான் நாங்களுடைய நிகழ்ச்சியை வந்து தொடர்ச்சியாக என்ன சொல்ற கொண்டு செல்ல தயாராக இருக்கிறோம். புஷ்பாஞ்சலின்னா எல்லாருக்குமே தெரிந்த விடயம், புஷ்பாஞ்சலின்னு சொன்ன ஒரு நடனத்தினுடைய கடவுளுக்கு வந்து பூக்களின் மூலமாக வாழ்த்து சொல்கின்ற ஒரு உருப்படியாக அமையப்படுகின்றது. பார்க்கலாம் இன்றைக்கு மாணவர்கள் வந்து எவ்வாறான முறையில் வந்து தங்களுடைய நடனத்தை வந்து திறமைகளை வந்து வெளிப்படுத்த போறாங்கன்னு சொல்லி. சரி, நிகழ்ச்சியின் ஆரம்ப மாணவியாக பிரக்ஷனா அருள்ராஜ் அவர்களை அழைக்கின்றோம். ஜக
சிரிப்பும் பனித்த சடையும் தீம்தனா நிகழ்ச்சியில புஷ்பாஞ்சலி உறுப்பினரோடாக பிரக்ஷனா அவர்களுடைய ஆற்றுப்படுத்தல பாத்துருந்தோம். எப்படி இருக்கிறீங்க பிரக்ஷனா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறீங்களா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்ப? படிச்சுட்டு தான் இருக்கிறீங்களா இப்போ? அதாவது நிகழ்ச்சி ஆரம்பிச்ச காலத்துல நீங்க வந்தீங்க, இன்றைக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா ஃபீல் பண்றீங்க. சரி, எவ்வளவு நாளா இந்த டான்ஸ் வந்து ஆடி பழகி நீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு? 1 week. 1 week? ஐயா, 1 week முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? சரி, அதாவது நீங்க ஸ்பெஷலா ஆடி பழகிட்டு தான் இருக்கிறீங்கன்னா? இந்த நிகழ்ச்சிக்காக ஆடலையா? நிகழ்ச்சிக்காக தான் பழகினேன். சரி, ஓகே. உண்மையிலும் நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இரண்டு நடுவர்களும் என்ன சொல்கிறார்கள்ன்ற சொல்லி கேட்கலாம். சரியா? சரி, சொல்லுங்கள் பானு, எப்படி இருந்தது எங்களுடைய பிரக்ஷனா அவர்களுடைய ஆற்றுப்படுத்தல்? பிரக்ஷனா, வணக்கம். வணக்கம். இது மேடைக்கு புதுசு இல்லைன்னு, ஆனால் கொஞ்சம் பயம் முந்தி முதல் மேடையில் இருந்த பயம் வந்து இப்போ பயம் கொஞ்சம் இல்லாமல் போயிட்டுது. சிரிச்ச செய்த நீங்கள் இந்த தாளம் கொஞ்சம் விட்டுட்டீங்க. நாட்டிய கச்சேரியில் இது முதலாவதாக இடம்பெற உருப்படி. ஏன் செய்கிறது தெரியுமா இந்த புஷ்பாஞ்சலி? எல்லாருக்கும் வணக்கம் கூறுறதுக்கு வந்துட்டு, கடவுளுக்கு நன்றி சொல்கிற முகமாயும் செய்கிறது. என்ன அடுத்த முறை வரைக்கும் என்ன நல்ல வடிவாக செய்கிறீங்கன்னு நம்புகிறேன். வாழ்த்துக்க. நன்றி உங்களுடைய கருத்துக்கு. அதே போல் நரோஜனா மிஸ், நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம் பிரக்ஷனா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே. புஷ்பாஞ்சலி செய்திருக்கிறீங்கள், புஷ்பாஞ்சலியோட வேலை செய்திருங்கள். புஷ்பாஞ்சலி செய்தது ஓகே, நல்லா இருந்தது. நிறுத்த பகுதி என்ன நல்லா செய்த நீங்கள். தேவாரம் வந்து இன்னும் எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் கூட்டியிருக்கலாம். நீங்கள் அந்த ஒவ்வொரு பாட்டு முடியும் இடையில எக்ஸ்பிரஷனை கட் பண்ணிவிட்டு திருப்பி எடுக்கிறீங்க, இப்போ தொடர்ந்து எடுக்கணும். அதை கொஞ்சம் பாருங்க. என்ன தேவாரம், யாரை எந்த கடவுளை பிரிச்சதுன்னு தெரியுமா? சிவபெருமான். சிவபெருமான். சிவபெருமான்டா அழகாக சொல்லுதான் இது. என்ன மாதிரி என்னென்ன சொல்லுங்க பாபம் சிவபெருமான், என்னென்ன சொன்ன பாபம் சிவனை பற்றி? வளைந்த புருவங்களையும் கொவைப்பழம் செய்து காட்டுமே. ஃபுல்லாகவே எல்லாம் செய்து காட்டிட்டு ஓகே, நல்லா இருந்தால் எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓகே இருக்குமா? ஆல் தி பெஸ்ட்.
சரி, அதாவது வந்து அவங்க அழகா அந்த வார்த்தை பிரயோகத்துல செய்யும் போது இன்னும் அழகா இருந்துச்சு. உண்மையிலுமே நல்லா இருந்து பார்க்கும்போது கடுகு கவர்ச்சியா இருந்தது, சிறப்பா இருந்தது. இன்னும் எதிர்பார்க்கிறோம் உங்ககிட்ட இருந்து சிறப்பான ஆற்றுப்படுத்தல, சிறப்பான நடனத்தை வந்து இந்த நிகழ்ச்சியில எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய திறமையை இன்னும் வளர்த்து கொள்ளணும், அதுக்கான ஒரு காலத்தை வந்து இந்த நிகழ்ச்சி கட்டாயமா உங்களுக்கு அமைக்கு தரும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்றைய நாளில் புஷ்பாஞ்சலி உருப்படியினூடாக நிகழ்ச்சி அழகாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய மாணவர்களும் தங்களுடைய ஆற்றுப்படுத்தலை, தங்களுடைய நடனத்தை வந்து சிறப்பாக இந்த மேடையினூடாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அதாவது வெளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த களம், இந்த மேடை ஒரு என்ன சொல்கிறோம், அவங்கள வந்து வளர்த்து செல்றதுக்கு ஒரு களமாக அமையும் என்பது நிச்சயமான உண்மை. நீங்களும் கூட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீங்க, எப்படி இந்த நிகழ்ச்சியில் வந்து இணைந்து கொள்ளலாம் என்பது பல பேருக்கு தெரியாத ஒரு சந்தேகமாக இருக்கும். எனவே வந்து நிகழ்ச்சியை வந்து நீங்களும் கலந்து கொள்ளணும், இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நீங்கள் பயணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களா இருந்தால் நான் சொல்கின்ற தொலைபேசியினூடாக இணைந்து கூட நீங்கள் நிகழ்ச்சியில் வந்து தொடர்ச்சியாக வந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய திறமைகளை இந்த மேடையினூடாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். 07531332805 என்ற இலக்கத்தினூடாக நீங்கள் இணைந்து மேலதிகமான விடயங்களை தெரிந்து கொள்ளலாம். சரி, இன்றைய நாளில் புஷ்பாஞ்சலி உருப்படியினூடாக அடுத்ததாக இந்த மேடையில் யார் வந்து தன்னுடைய திறமையை, தன்னுடைய நடனத்தை வந்து வெளிப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால், இவங்க எங்களுடைய மேடைக்கு புதுமுகம், அதாவது வயசு குறைவாக இருந்தாலுமே வந்து ரொம்ப அழகாக அழகான உடுப்போடு அழகாக ரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது பவிஷா பவன் அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை அடுத்ததாக அழகுபடுத்த தயாராக இருக்கிறாங்க. இவங்களோட இவங்க ஆடினதுக்கு அப்புறமா இவங்களோட நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ அவங்களுடைய நடனத்தை பார்க்கலாம் நிகழ்ச்சியில். செவியன்
இன்றைய நிகழ்ச்சியில் வந்து புது மாணவி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்தியிருந்தோம். பவிஷா பவன் முதலாவது மேடைன்றதுனால இன்னும் தெரியல, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பயம், அடுத்தடுத்து என்ன கொடுக்குறதுன்னு தெரியாம அவங்க கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மூஞ்சி ஒரு ரெண்டே வச்சு கொண்டிருக்காங்க, பார்க்க பயமாக இருக்கா. அது நடனத்தில் கூட அது அது மூஞ்சி ஒம்பு கொண்டே இருந்துச்சு. ஏன் இருக்கமா இருந்தீங்க முகம்? கொஞ்சம் பயமாக இருக்கா? சரி, அவங்களுக்கு முதலாவது மேடு என்றபடி அவங்க அந்த ஒரு ஒரு ஸ்டெப்பையும் மறந்து போயிட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது கொஞ்சம் லேட்டாகி லேட்டாகி எடுத்தாங்க. ஸோ உண்மையிலுமே அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொண்டீங்களா இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்னுடைய கருத்து. ஆனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் அடுத்த முறை செய்யணும். சரி, அந்த மூஞ்சிலாம் ஒரு ரெண்டு கொண்டு இப்போ மூஞ்சி ஒரு ரெண்டு ஒன்று தான் இருக்குது. ஏன் சரிங்க இப்போ சிரிக்கிறீங்க தானே? சிரிக்கணும். சரியா? சரி, ஓகே. அதாவது என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கிரேட் 10 படிக்கிறீங்களா? உங்களுக்கு 15 வயசு தானே? ஆமாம், சின்ன பிள்ளைன்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பயம். அதாவது பாடசாலைகளில் மேடை நிகழ்ச்சிகள் ஆடி இருக்கிறீங்க தான், அரங்கேற்றம் செய்திருக்கிறீங்க தானே? செய்திருக்கிறீங்க. அதாவது இது டிவி நிகழ்ச்சி முதலாவது தடவை, அதனால இந்த ஒரு பயம். சரி, ஓகே. அவங்க அடுத்த வாட்டி இதை விட இன்னும் பெஸ்ட்டாக செய்வாங்க. அவங்களுடைய ஹைட்டுக்கு வந்து உண்மையிலும் சிறப்பாக, அதாவது டான்ஸ் சிறப்பாக கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். அவங்க ஹைட்டுக்கு கொஞ்சம் இன்னைக்கு நர்வஸ் ஆகிட்டாங்க. சரி, பார்க்கலாம் அடுத்தடுத்த மேடைகளில். நிரோஜனா மிஸ் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது எங்களுடைய பவிஷா அவர்களுடைய ஆற்றுகை? வணக்கம் பவிஷா. வணக்கம் மிஸ். எப்படி இருக்கிறீங்க? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? வேம்படி. வேம்படி, ஓகே. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க தீம்தனா நிகழ்ச்சிக்கு, என்ன நினைக்கிறீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள், செய்த அனுபவத்தை. கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன், என்ன பயம்? பயம் தெரிஞ்சது, பயப்படக்கூடாது. நீ அடுத்த முறை வரைக்க பயம் இல்லாமல் செய்யணும். ஓகேயா? செய்த நீங்கள் ஓகே. நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகின மாதிரி இருக்குது, டென்ஷன் இல்லாமல் செய்யணும். மற்றது வந்து கண், இந்த செய்யக்க வந்து கண் வந்து கொஞ்சம் விரித்து பார்க்கணும், எல்லாம் கீழே பார்க்குறீங்க. சரியா? தூர பார்வை தான் வடிவாக இருக்கும். மற்றது இது இந்த கருத்தை வெளிப்படுத்துறது கூடுதலாக இது என்ன இதில் உருப்படியல்ல, எல்லாத்துலேயும் முத்திரை தான். ஏன்னா முத்திரை அப்போ சுத்தமாக பிடிக்கணும். முத்திரை சுத்தத்தையும் கவனிச்சிக்கணும்னா ஓகேயாக இருக்கும். தாளத்தையும் கொஞ்சம் கவனிங்க. ஓகே, மற்றபடி ஓகே செய்தீங்களா? பயப்படக்கூடாது, அடுத்த முறை வரையாக்க நல்ல வடிவாக செய்து காட்டணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, நன்றி. பானு மிஸ் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது பவிஷா அவர்களுடைய ஆற்றலை படுத்தல்? பவிஷா வணக்கம். வணக்கம் மிஸ்.
தீந்தனா ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதால கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேனே. டென்ஷன் இல்லாட்டி நீங்கள் செய்வீங்க, செய்யலாம். அந்த டென்ஷனால் அந்த தாளத்தையும் விட்டுட்டீங்கல்லண்ணே. அடுத்த முறைக்கு இது ஒரு அனுபவம் தானே, அடுத்த முறைக்கு இன்னும் அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு இன்னும் வடிவாக செய்யலாம். சரியா, அதை பற்றி யோசிக்காமல் அடுத்த முறை வடிவாக செய்யணுமென்னு வச்சுக்கொண்டு அடுத்த முறை வடிவாக செய்வீங்க. வாழ்த்துக்க. நன்றி நன்றி நன்றி. அதாவது அவங்க சொல்கிற மாதிரி முதலாவது தடவை எப்போவுமே அதாவது சரியா அமையாது. சரியா, முதலாவது கால் வச்சுருக்கிறீங்க, இன்னும் வேணும் அடுத்த முறை இதை விட பெஸ்ட்டாக செய்யணும். சரியா, வாழ்த்துக்கள், பயப்படாதீங்க நீ. ஓகே நன்றி. நிகழ்ச்சியில் இன்றைக்கு வந்து புஷ்பாஞ்சலி உருப்படியினூடாக மாணவர்கள் தங்களுடைய ஆற்றுகையை, தங்களுடைய நடனத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாகவும் ஒரு புது மாணவியை அறிமுகப்படுத்த தயாராக இருக்கின்றோம். உண்மையிலுமே மாணவர்களை எங்களுடைய நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்துவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. காரணம் வந்து அவங்க ஒரு மேடை ஏறுகின்ற போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பயம், அவங்க அடுத்த வாட்டி இன்னமும் இந்த வகையில் வந்து தங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தணும்னு தொடர்பான நிறைய விஷயங்களை வந்து அந்த மேடையினூடாக வளர்த்து செல்வாங்க. அதற்கு இந்த மேடை ஒரு படிக்கலாக இருப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். சரி, அடுத்ததாக கவிஷா பவன் அவர்களை இந்த மேடைக்கு நாங்கள் அழைக்கின்றோம். பவன
நிகழ்ச்சியில் வந்து புஷ்பாஞ்சலி உருப்படியினூடாக மாணவர்கள் தங்களுடைய ஆற்றுகைப்படுத்தலை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வந்து இன்றைய நாளில் சிவனை அதாவது பூக்கள் தூவி வாழ்த்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமையப்படுவதில் உண்மையிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சென்ற இரண்டு மாணவர்களுமே அவர்தான் சிவனுக்காக அப்படியே பூக்கள் தூவி வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தாங்க. அதே போல கவிஷாவும் அப்படிதான். கவிஷா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. எங்களுடைய நிகழ்ச்சிக்கு புது மாணவி அப்படித்தானே? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது முதல் மேடையில் அரங்கேற்றம், அதுவும் இல்லை முதல் மேடைன்னு சொல்ல டிவி மேடையில் அரங்கேற்றம் எப்படி நினைக்கிறீங்க? என்ன உணர்வு உங்களுக்கு? நல்லா இருந்தது. சரி, உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருந்தது அப்படி தானே? அதாவது நான் நடனம் ஆட அந்த வந்ததை வந்து வெளிப்படுத்தி இருந்தால் சரின்ற ஒரு என்ன பாடியில் அவ்வளோத்தையும் கொண்டு வந்து ஆடிட்டீங்க அப்படி தானே? சரி, இதை விட இன்னும் பெஸ்ட்டாக நீங்கள் அடுத்த வாட்டி செய்யணும். அதாவது உண்மையிலும் உங்களுடைய நடனம் நல்லா இருந்ததா? அந்த பயம், ஒரு முதலாவது மேடை என்ன மாதிரி கொடுப்பேன்ற ஒரு அந்த ஒரு மனசில் அந்த ஒரு எண்ணப்பாடு தான் இருந்ததே ஒழியும் ஆனால் நல்லா இருந்தது. ஓகேவா? சரி, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஏஎல் எடுக்கிறீங்களா? என்ன பாடம் செய்கிறீங்க? மேக்ஸுக்கும் டான்ஸுக்கும் சம்மந்தமே இல்லையே. என்ன காரணம் உங்களுக்கு அந்த நடனத்தில் அவ்வளோ காதல்? என் மேக்ஸை எடுத்து மேக்ஸ் படிச்சுக்கிட்டு நடனத்தை வந்து தெரிவு செய்ய என்ன காரணம்? அது ஆடைக்கு நல்லா இருக்கும். பாடிக்கொண்டு பாட்டு கேட்டு ஆடைக்கு நல்லா இருக்கும். ஆடைக்கு நான் எத்தனை வயதில் ஆட பழகினீங்க? மூன்றாம் ஆண்டுலேயே ஒரு காதல் வந்துட்டா? அதில் மேக்ஸும் டான்ஸும் ரெண்டுமே வேறு வேறு துறை, ரெண்டு துறையிலையும் பயணிப்பது என்பது கடினமான ஒரு விஷயம். அந்த துறையை நீங்கள் அதாவது ரெண்டுலேயுமே வந்து அழகாக பயணிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் இன்னும் உங்களை நீங்கள் வளர்த்து செல்லணும். அதுக்கான ஒரு காலத்தை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கட்டாயமாக அமைத்தேன். சரியா? சரி, நீங்கள் எப்படி ஆடினீங்கன்னு சொல்லி, உங்களுடைய ஆற்றுகைப்படுத்தல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி இரண்டு நடுவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். பானு மிஸ், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது கவிஷா அவர்களுடைய ஆற்றுகைப்படுதல்? கவிஷா வணக்கம். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? தீந்தனா நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கள என்ன? ஓகே, நல்லா செய்த நீங்கள். ஆனால் ஒவ்வொரு சொல்லும் அடுத்த சொல்லு எப்போ வரும் எப்போ வரும்னு யோசிச்சு கொண்டு இருந்து அந்த கையை செய்த நீங்கள். ஆனால் மறக்காமல் செய்த நீங்கள். தாளம் கொஞ்சம் ஒட்டே இல்லை. அடுத்த முறைக்கு வடிவாக செய்யுங்க. சரியா? அடுத்துக்கு நன்றி பானு மிஸ். நீங்கள் சொல்லுங்கள் ரோஜினா மிஸ் உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம் கவிஷா. எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் செய்த நீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் செய்தது நீங்கள் ஓகேயா செய்தது? இல்லது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஓகே, பயத்தால் கொஞ்சம் பாவம் பெரியலண்ணா எக்ஸ்ப்ரெஷனை கொஞ்சம் கூட்டியிருக்கலாம். கூட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மேட்ச் படிக்கிறீங்கன்னு சொல்லணும் நீங்கள். அப்போ நீங்கள் வந்து மற்ற மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். வேறு ஃபீல்டில் இருந்தாலும் பரதக்கலையை வளர்த்து கொண்டு போகிறீங்களேண்ணா. இதை கைவிடாமல் மேலும் வளரணுமென்று வாழ்த்துறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி. நன்றி உங்களுடைய கருத்துக்கு. கட்டாயமாக நீங்கள் இந்த வயதில் ஒரு நடனத்தில் எவ்வளோ காதலாக இருக்கிறது உண்மையிலும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. உங்களை மாதிரியான மாணவர்கள் இவ்வாறு நடனத்தில் வந்து ஒரு காதலோடு இருந்து இன்னும் இன்னும் எங்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு பங்கு தான் இந்த நடனம், அதை வளர்த்து செல்லணும் என்பது எங்களுடைய ஆசையும் கூட. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடைந்து கொள்ளுங்க.
சரி, இன்றைய தீம்தனா நிகழ்ச்சியில் புஷ்பாஞ்சலி உருப்படியினோடாக மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியப்படுத்தலை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் புது மாணவர்களை எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து அறிமுகப்படுத்துவதில், அவங்களை அடையாளப்படுத்துவதில் மகிழ்ச்சின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ அடுத்ததும் ஒரு புது மாணவி புது என்ன சொல்கிறது திறமையை வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக வெளிப்படுத்த போகிறாங்க. அங்கே பேரே வித்தியாசமாக அபிஷா சிவபாத சுந்தரம் என்று சொல்லி பெரியோர்லேருந்து பேராக இருக்குது. சரி, அவங்களுடைய அந்த ஆசிரியப்படுத்தல் எப்படி இருக்க போது இந்த நிகழ்ச்சியில் என்று சொல்லி தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு நாங்களும் பார்க்கலாம். என் உள்ளம் கவர் கழ்வன்
சரி, இன்றைய நாளில் வந்து புஷ்பாஞ்சலி உருப்படியினூடாக மாணவர்கள் தங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அபிஷா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு புது மாணவி, இருந்தாலும் அவங்க தன்னுடைய சிறப்பான ஆற்றலை படத்தில் வெளிப்படுத்தியிருந்தாங்க. எப்படி இருக்கிறீங்க அபிஷா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா கதைக்கிறீங்க. என்ன செய்கிறீங்க? கிரேட் 9 படிக்கிறீங்களா? பெரிய பிள்ளை போலப்பா. சரி, ஓகே. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? சரி, என்ன பாடம் நல்லா பிடிக்கும்? ரெண்டும் தான் பிடிக்குமா? மைக்கை பிடிச்சி தான் பேச முடியும். இப்படி இப்படினா நான் என்ன கதைக்க முடியும்? மைக்கை பிடிச்சி பேசுங்க பாப்போம். சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் எல்லாம் ஹை லெவல் பாடங்கள்லாம் பிடிக்கும் போல உங்களுக்கு. என்ன அப்போ அது சரி, அந்த எல்லாமே நல்ல ஒரு ரிச்சான என்ன சொல்கிறது, அந்த பாடங்கள் வந்து எப்போவுமே யாருக்குமே வராது. நார்மலாகவே எல்லாரும் எனக்கெல்லாம் அந்த பாடம்லாம் வராது, சுட்டு போட்டாலும் வராது. அந்த பாடத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டான்ஸில் எவ்வளோ என்ன காதல் டான்ஸில்? மற்றவங்க ஆடப்பாது உங்களுக்கு பிடிக்குமா? அதனால தான் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்ததா? எத்தனை வயசில் நடனம் கற்கதா ஆரம்பிச்சிங்க? எங்கேருந்து ஆடினீங்க? ஆடுனீங்க? சரி, சும்மா ஆடுனீங்களா, யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? அந்த நேரத்தில் ஆடு கற்றுக் கொடுத்தேன். சரி, அதாவது மற்றவங்க ஆட பிடிச்சதும் உங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். மற்ற வீட்டில் யாருமே நடனம் இல்லையா? இல்லை, உங்கள் ஃபேமிலியில் யாருமே இல்லை உங்கள்? சரி, ஓகே, பாருங்களேன். சரி, ஓகே. இப்பவும் அந்த காதில் இருக்க, சின்ன வயதில் எல்லாருமே ஆட பார்த்து ஒரு பிடிப்பு இருந்துச்சு, இப்போ இவ்வளோ வயதாயிடுச்சு, 14 ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்பவும் அந்த ஒரு விருப்பம், அந்த ஒரு காதல், எப்படியாவது இன்னும் பெஸ்ட்டாக ஆடணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் இன்னும் சிறப்பாக நீங்கள் செய்யணும், அழகாக பேசுகிறீங்க, படிக்கணும், அதே போல் நடனத்துலேயும் உங்களை இன்னும் வளர்த்து சொல்லணும். சரியா? சரி, நீங்கள் எப்படி ஆடினீங்கன்னு சொல்லி ரெண்டு பேரிடம் கேட்கலாம். சொல்லுங்கள் பானுமிஸ், எப்படி இருந்தது? வணக்கம் அபிஷா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? கிரேட் 9, சின்ன பிள்ளை தானே. இந்த வயசுலேயே நீங்கள் தீந்தனா ப்ரோக்ராமுக்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி. வரவேற்கிறோம். நல்லா செய்த நீங்கள். இடையெல்லாம் கொஞ்சம் பயம் இருந்தது தான். நான் ஓகே, நீங்கள் அடுத்த முறைக்கு வடிவாக செய்வீங்கள்னு நம்புகிறேன். அந்த நீங்கள் புஷ்பாஞ்சலியில் வெறிக்க நல்ல அட்டாமி போட்டு வந்தேன் நீங்கள், அது நல்ல வடிவாக இருந்துச்சு. அந்த சிவன் இந்த தேவாரம் இருக்குதானே, அதில் அந்த தோடுடைய செவியன் அண்ட் அந்த தோடுடைய செவியன் அந்த வரியை ஒருக்க செய்து காட்டுங்க. நல்லா இருந்தது, அட்டாமியோட செய்த நீங்கள். சரி, ஓகே, நன்றி. அந்த 3வது தோடுடைய செவியன் தான் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. குட் லக். நன்றி, நன்றி. அதே போல் ரோஜினா மிஸ், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது எங்களுடைய அபிஷா அவர்களுடைய? ஹாய் அபிஷா. ஹாய் அபிஷா. நல்லா க்யூட்டாக இருக்கிறாங்க. மேக்கப், காஸ்டியூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா செய்த நீங்கள், சிரிச்சு கொண்டு செய்த நீங்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட செய்திருக்கலாம் எக்ஸ்பிரஷன். மற்றது கண்ணை கொஞ்சம் நீங்கள் நீங்கள் வெளி ஒரு ஆற்றிலேயே வெளிப்படுத்துறதுக்கு யாருக்காக? ஆடியன்ஸுக்கு தெரியணும் பண்ணுறதுக்காக தானே. இப்போ ஆடியன்ஸை பார்க்கக்கூட கண்ணை கொஞ்சம் திறந்து பார்க்கணும். நீங்கள் கீழே பார்க்குறதால உங்களோட எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் வெளியில் தெரியலை, அதை கொஞ்சம் கவனிக்கணும். மற்றபடி நல்லா செய்த நீங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சரி, ரொம்ப நன்றி. அதாவது ரொம்ப அழகாக பேசினீங்க, அதே போல் அழகாக என்ன சொல்கிறது, இப்போ புது மாணவியாக இருந்தாலும் அந்த கொஞ்சம் அந்த சிரிப்பு இருந்தது முகத்தில், நல்லா இருந்தது. இன்னும் எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட இருந்து, இன்னும் சிறப்பாக நீங்கள் செய்யணும். அதே போல் அவங்க சொன்ன மாதிரி 14 டிவி நிகழ்ச்சியில் அரங்கேற்றம் செய்துட்டீங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய காலம் இருக்குது, இன்னும் இன்னும் உங்களை நிறைய நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கணும். ரொம்ப நன்றி. தீம்பனா நிகழ்ச்சியில் இன்றைக்கு புஷ்பாஞ்சலி உருப்படியினூடாக 4 மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை இந்த மேடையினூடாக பயன்படுத்தி அதை வெளிப்படுத்தியிருந்தார்கள். உண்மையிலும் அது உங்களுக்கு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். குறிப்பாக சின்ன வயதிலேயே நடனத்தை கற்கணும்னு சொல்லி நிறைய மாணவர்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக அமைய பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்னும் அமைந்து செல்வதற்கு தயாராகவும் இருக்கிறது. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து கொண்டு பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க என்னவா எந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளணும் என்பது பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கும். எனவே நாங்கள் சொல்லுகின்ற தொலைபேசியினூடாக நீங்களும் இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினூடாக கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 0 7 5 3 1 3 2 8 0 5 என்ற
என்ற இலக்கத்தினோடாக நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கால் பண்ணி. சரி, இந்த விடயத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி நாங்களும் நிறைவு செய்ய போகின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் இரண்டு நடுவர்கள் தங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுடைய நிகழ்ச்சியில் மாணவர்களுக்காக பல கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. இரண்டு நடுவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நேர்களுக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு எங்களுடைய மாணவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாண்டிலும்.